அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலமதுல்லா ஒசலாத்து வசலாமோ அலா ரசூல்லாஹு அலைஹி வசல்லாம் அம்மாபா தினமும் ஒரு வரலாற்று செய்தி செய்தி எண் நாற்பது இழப்பின் பலன் இதன் அடிப்படை செய்தி கசசுல் மோமினின் என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கிறது அவர் ஒரு இறை நேசர் நல்லடியார் பிள்ளைகளின் மூலமாக சோதிக்கப்படுகிறார் சோதனை என்றால் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது கொஞ்ச காலத்திலேயே அந்த பிள்ளை இறந்துவிட்டது அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை கவலையை தந்த பொழுது அவருடைய ஈமானின் உறுதியின் காரணத்தினால் அவர் சொன்னார் இல்லை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக இருக்க வேண்டும் என்று அவர் பொறுமை காத்து லில்லாகி மா அகத கொடுத்த ஒன்றும் அல்லாவுக்கே எடுத்த ஒன்றும் அல்லாவுக்கே என்று சொல்லிவிட்டு அல்லாஹு மஜூர்னி ஃபி முசீபத்தி ஒஹ்லுஃப்னி ஹைரம் மின்ஹா யா அல்லா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையிலே எனக்கு சிறப்பான கூலியை நீ வழங்குவாயாக இதற்குப் பிறகு ஒரு அற்புதமான நலவை ஹைரை நீ எனக்கு பகரமாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்து பொறுமையாக இருந்தார் கொஞ்சம் காலத்தில் அவருக்கு இரண்டாவது குழந்தையும் பிறந்தது ஆனால் அந்த குழந்தையும் தங்கவில்லை அது மரணித்து போனது இப்போதும் அவர் பொறுமையாக இருந்தார் இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு மூன்றாவது ஒரு பிள்ளை பிறந்தது சில வருடங்கள் அது வாழவும் செய்தது ஒரு நாள் அது நோயுற்றது கடுமையான நோய் படுக்கையில் அது வீழ்ந்துவிட்டது இப்போது அந்த தந்தைக்கு கவலை வந்தது இரண்டு குழந்தையும் இறந்து மூன்றாவதும் இறக்கும் நிலையை அடைந்து விட்டதே என்ற கவலையும் வேதனையும் அவருடைய நெஞ்சை ஆட்கொண்டது அந்த குழந்தைக்கு அருகிலேயே அவரை அமர்ந்திருந்தார் ஒரு நாள் பொழுது அவருடைய தூக்கத்தில் ஒரு கனவு கியாமத்து வந்தது கடுமையான அமளியும் துமளியும் மக்கள் அங்கும் இங்குமாக யான்சி யான்சி என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று கதறி பதறி துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை சொர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் நரகத்தை தாண்டி செல்ல வேண்டும் நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் போடப்பட்டது அந்த நரகத்திற்கு மேல் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தில் கடந்து செல்வதற்காக இவர் வருகிறார் இவர் ஏறிய பொழுது அதனுடைய பயங்கரத்தினால் இவர் ஒரு பக்கமாக சாய்ந்து வீழ்ந்து விடுவாரோ என்ற அச்சம் ஏற்பட்ட பொழுது முதலாவது மரணித்த குழந்தை வந்து அவருக்கு தோல் கொடுத்தது அவருக்கு மகிழ்ச்சி சற்று தூரத்தில் இன்னொரு பக்கமாக வீழ்ந்து விடுவோமோ என்ற பயம் வந்த பொழுது இரண்டாவது மரணித்த குழந்தை வந்து அவருக்கு தோல் கொடுத்தது இப்போது அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு ஆனந்தத்திற்கு அளவே இல்லாமல் போனது அந்த பாலத்தை அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது கடுமையான தாகம் அவருக்கு ஏற்படுகிறது ஃப மின் அகதி வலதைகி அன் எஸ்கி உங்களில் யாராவது எனக்கு தண்ணீரை தாருங்களேன் என்று பொழுது அந்த பிள்ளைகள் சொல்லியது உங்களை விட்டு விட்டு நாங்கள் போனால் வக்காத்த பின்னார் நீங்கள் நரகத்திலே விழுந்து விடுவீர்களே என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒன்றை அந்த பிள்ளை சொல்லியது யாபி லௌகானிஸ் மகனா சகாக்கல் ஆன் இப்போது நம்மோடு ஒரு மூன்றாவது பிள்ளை இருந்தால் உங்களுக்கு தண்ணீரை புகட்டுமே என்று அந்த பிள்ளை சொல்லிய பொழுது இவர் திடுக்கிட்டு விழித்தார் பக்கத்திலே நோயிலே வீழ்ந்திருந்த பிள்ளையை பார்க்கிறார் அது அமைதியாக அல்லாவின் சமூகம் போய் சேர்ந்திருந்தது இப்போது அவர் சப்தித்தார் அலஹம் துல்லா கியாமா எல்லா புகழும் அல்லாவுக்கே நான் மிக பெரிய தங்கரியமாக உன்னை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் நாளை கியாமத்தில் சிராத்தில் நான் வரும்பொழுது எனக்கு முழு பாதுகாப்பாக உன்னை நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அவர் பொருந்திக் கொண்டார் அருமையான பெருமக்களே இழப்பின் பலன் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாகு தரப்பிலே வழங்கப்படக்கூடிய பலன் என்பது அது மிக்க பாக்கியமானதாகவும் மிக உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்பதை பொருந்திக்கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பிலேயும் நாம் மனம் நொந்து போய் விடாமல் மனம் உடைந்து போய் விடாமல் அல்லாகுவிடத்தில் பாக்கியத்தை கயிரை எதிர்பார்த்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய சன்மானமாக ஆகிரத்தில் அமையும் கண்மணியாம் பொன்மணி செல்லல்லாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவருக்கு மூன்று குழந்தை வயதை அடைவதற்கு முன்பாகவே இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாதி அந்த பெற்றோர் என்றார்கள் ஒருவர் கேட்டார் இரண்டு குழந்தை இருந்தால் நாயகமே இரண்டு குழந்தை இறந்து போனாலும் அப்படித்தான் என்றார்கள் ஆக இறைவனுடைய அந்த பலன் அவன் வழங்கக்கூடிய பலன் பாக்கியமானதாக இருக்கும் எந்த இழப்பிலேயும் நாம் மனம் நொந்து போய்விடாமல் மனம் உடைந்து போய்விடாமல் பொறுமையோடும் இறைவனுடைய அந்த பலனை அருளை எதிர்பார்த்தும் பொறுத்திருப்போமாக அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ